வணக்கம்நேர்களே, மேல் விசாரணை நிகழ்ச்சியோடு மீண்டும் ஒரு மாலை பொழுதிலே சந்திக்கின்றோம். மேல் விசாரணையை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்ற நேர்களுக்கு தெரியும், எங்களுடைய தொன்மங்களில் இருந்து ஏதோ ஒரு பாத்திரம் இங்கே வரப்போகின்றது. அவர்கள் பாட்டுடைய தலைவர்களாக இருக்கக்கூடும், அல்லது கலைக்கதை மாந்தர்களாக இருக்கக்கூடும். இந்த கதைகளை அறிதல், கதைகளில் வாழ்தல், கதைகளில் எங்களை மீள பார்த்தல் என்கின்ற இந்த விடயத்திற்கூடாக எங்களுடைய வாழ்வை மீண்டும் ஒரு தூசு தட்டி பார்க்கின்ற, அல்லது துரு அகற்றி பார்க்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கான ஒரு அழைப்பாக, அறைகுவலாகவே இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றது. பல சிறுவர்களும் பல பெரியவர்களும் கதைகளை மீண்டும், தெரிந்த கதைகளை மீண்டும் அறிந்து கொள்வதும், தெரியாத பல அல்லது அறிந்திராத பல கிளை கதைகளில் இருக்கின்ற கதை மாந்தர்களை நாங்கள் மீள தெரிந்து கொள்வதும், அவர்களினுடைய ஒரு சில குண இயல்புகளோடு எங்களினுடைய வாழ்வின் பெரும் பகுதி எவ்விதமாக ஒத்துப்போகின்றது, நாங்கள் எந்த இடத்திலே எங்களுடைய வாழ்வை செம்மைப்படுத்த வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். நானும் நீங்களும் இந்த புலம்பெயர்ந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே பலவிதமான சோதனைகள், தாயகத்தில் இருக்கும் பொழுது வித்தியாசமான சோதனைகள், இங்கே வருகின்ற பொழுது வாழ்வின் நெருக்கடிகளும் பொருளிட்டல் தொடர்பான விரை ஓட்டமும் எங்களினுடைய மனித நடத்தையிலே பல கீறல்களை, மாறுதல்களை, பல விழுக்காடுகளை கொண்டு வந்திருக்கின்றது. அந்த விடயம் தொடர்பான அலசுதலுக்கு துணை புரிகின்ற இந்த பாத்திரங்களாக எங்களுடைய தொன்மங்களிலிருந்து, முதிசங்களிலிருந்து பல இலக்கிய கதை மாந்தர்களை கொண்டு வந்திருக்கின்றோம். எங்களுக்கு மிகவும் அறிந்த மகாபாரதம், ராமாயணம் போன்ற விடயங்களில் மட்டுமன்று அல்லாமல் ஐம்பெரும் காப்பியங்கள், இன்னும் சிற்றிலக்கியங்கள் போன்ற பல விடயங்கள் இருக்கின்றன. ஈழத்து தமிழ் இலக்கியங்கள் என்று ஏராளமாக இருக்கின்றன. எது அப்படியாக இருந்தாலும் தமிழர்களாகிய நாங்கள் எங்களினுடைய தமிழ் இலக்கிய தொன்மங்களில் இருந்து பல கதை மாந்தர்களை கொண்டு வந்து இங்கே விசாரணை கொண்டிலே நிறுத்தி அவர்களை விசாரணை செய்வதற்கு ஊடாக ஒரு ஒரு மறைமுகமாக எங்களை நாங்களே சத்திர சிகிச்சை செய்து கொள்வதற்கான ஒரு கத்தியை இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சி கூடாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நாங்கள் என்ன பொழுது நாங்கள் மட்டுமல்ல, சமூகத்திலே வாழ்கின்ற நாங்கள் நீங்கள் எல்லோருமாக இணைந்துதான். அந்த வகையில் இந்த வாரம் மேல் விசாரணை என்னுடன் இணைந்து வழிநடத்த இரண்டு கலைஞர்கள் கலையகத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை முதலில் தீபம் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்று விடுவோம். வணக்கம். 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 இங்கே கந்தையா நரேந்திரன் இருக்கின்றார், அனைவருக்கும் தெரிந்தவர், பல நிகழ்ச்சிகளுக்கு கூட அறிமுகமானவர், மேல் விசாரணை நிகழ்ச்சிக்கு புதியவர் அல்ல, உங்களுக்கு அறிந்தவர் தான். ஒரு கல்வி திணைக்கள அதிகாரியாக தாயகத்திலே இருந்து பின்பு இளைப்பாறி இங்கே வந்து புலம்பெயர்ந்த நாட்டிலே எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நிறைய நூல்களை எழுதியிருக்கின்றார். தமிழ் தொடர்பாகவும் மனித மாண்பு தொடர்பாகவும் நேர்த்தியான செயற்பாடுகளுடன் தன்னை இணைத்துக் கொண்டு செயற்பட்டு வருபவர். அடுத்து இங்கே இன்றைய நிகழ்ச்சிக்கும் எங்களுடைய தொலைக்காட்சிக்கும் புதிய முகம், யாழ் அகத்தியன் என்று சொல்லப்படுகின்ற புனைப்பெயருடன், யாழ் அகத்தியன் என்கின்ற புனைப்பெயருடன் உலா வந்து கொண்டிருக்கின்றவர். இணையதளங்களிலும் என்னும் கவிதை இலக்கிய எழுத்து துறைகளிலும் உலா வந்து கொண்டிருக்கின்ற, இணையதளங்கள் வழியாக உலா வந்து கொண்டிருந்த யாழ் அகத்தியன் இன்று தொலை அலை வரிசையில் தன்னுடைய உலாவை தொடங்கியிருக்கின்றார். யாழ் அகத்தியன் அவருடைய புனைப்பெயர், இயற்பெயரை அவர் வெளியிட விரும்பவில்லை, புனைப்பெயருக்கூடாகவே அவர் அறிமுகமாகிக் கொண்டு வருகின்றார். யாழ் அகத்தியன் அவர்களை தீபம் தொலைக்காட்சி சார்பாக மீண்டும் ஒரு முறை அன்புடன் வரவேற்றுக் கொண்டு, சரி, இன்றைய மேல் விசாரணை நிகழ்ச்சிக்கு நாங்கள் எடுத்திருக்கின்ற பாடுபொருள் கதை மாந்தர், ஈழத்து இலக்கியம் சார்ந்து அல்லது ஈழத்திலே நடைபெற்ற ஒரு பழையங்கால கதை ஒன்றிற்கூடாக இருக்கின்ற ஒரு கதை மாந்தரை தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். பண்டாரவன்னியன் என்பது எல்லோருக்கும் மிகவும் பிரபல்யமான ஒரு மன்னன். குறிப்பாக இந்த முல்லைத்தீவு பாரம்பரியங்கள் போன்ற விடயங்களை, நாட்டார் சிந்தனைகள், நாட்டார் இலக்கியங்களை ஆய்வு செய்கின்ற பொழுது அங்கே பண்டாரவன்னியனுடைய நெளிவு சுழிவுகள், நுட்பங்கள், அவருடைய வாழ்வு பின்னணிகள், அவருடைய வீரம் தொடர்பான பல விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். தமிழர்களாகி எங்களுக்கு காதலும் வீரமும் இரண்டு கண்களை போன்றவை. எங்களுடைய இலக்கியங்கள் அதிகமாக காதல் வீரத்தை பற்றி பேசுகின்றன. அதுக்கப்புறம் அறநெறி, சமயநெறி போன்ற விடயங்கள் அங்கே வருகின்றன. எனவே எது அப்படியாக இருந்தாலும் பக்தி இலக்கியங்களில் கூட காதலும் வீரமும் அங்கே முதன்மைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்ற இலக்கியங்களே எங்களிடம் அதிகமாக இருக்கின்றன. பண்டாரவன்னியன் தொடர்பான கதையும் வெள்ளைக்காரனுடன், ஆங்கிலேயருடனான அவருடைய வீரத்தை பற்றி பேசுகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. ஒரு தார்மீக பொறுப்புடன் நாட்டை ஆட்சி செய்கின்ற அந்த காக்கியவன்னியன் தொடர்பாக, பண்டாரவன்னியன் தொடர்பாக. ஆனால் இன்று பண்டாரவன்னியன் இங்கே கொண்டு வரப்படவில்லை. பண்டாரவன்னியனுடைய கதையிலே வருகின்ற மிக முக்கியமான இன்னொரு பாத்திரம் காக்கைவன்னியன், எல்லோரும் அறிந்திருப்பார்கள். அந்த காக்கைவன்னியனை தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். காக்கைவன்னியனாக இதோ உங்கள் முன்னே நிற்கின்றார் யாழ் அகத்தியன். வணக்கம். வணக்கம் காக்கைவன்னியன். வணக்கம். வணக்கம். நாங்கள் இந்த கூண்டிலே ஏராளமான பல எங்களுடைய தொன்மங்களில் இருந்து
பல இலக்கிய மாந்தர்கள் கலைக்கலை மாந்தர்களை நாங்கள் ஒவ்வொரு முறையாக இங்கே அழைத்து வந்திருக்கிறோம். அந்த வகையில் நீங்களும் இதிலே குற்றவாளிகள் வருவார்கள், தர்மங்கள் செய்தவர்கள் வருவார்கள், சட்டத்திட்டம் தெரிந்தவர்கள் வருவார்கள், வேதம் தெரிந்தவர்கள் வருவார்கள், முக்காலமும் உணர்ந்தவர்கள் வருவார்கள், முழுக்காலமும் உணராதவர்கள் வருவார்கள் என்று ஏராளமான பாத்திரங்கள் இங்கே வந்து போகின்றன. எங்களுக்கு நோக்கம் உங்களை காயப்படுத்துவதல்ல, அல்லது உங்களுடைய ராஜ்யத்தை கொச்சைப்படுத்துவது அல்ல. எங்களினுடைய வாழ்வு நாற்றம் எடுத்திருக்கின்ற எங்களுடைய வாழ்வுக்கு நறுமணம் வீச செய்வதற்கான முயற்சியினை செய்கின்றோம். அதற்கு நீங்கள் எல்லாம் தேவையாக இருக்கின்றது. ஒரு குறித்த காலத்தில் எங்களுடைய வாழ்வை மாற்றிவிட முடியாது. நீண்ட ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு தேவையாக இருக்கின்றது. சரி, காகவன்யன், எங்களுடைய நாங்கள் அறிந்த வகையிலே உங்களை நாங்கள் எப்பொழுதுமே ஒரு விரும்பத்தகாதவராக, அல்லது உங்களுடைய செயல்களால் கூட எங்களை பலர் சொல்லி இருக்கின்றார்கள், இன்னும் காட்டி கொடுத்த காக்கியவன்யா என்று விடயங்கள் இருக்கின்றன. சரி, நாங்கள் அந்த உங்களுடைய காட்டி கொடுத்தல் அதில் உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கலாம், அவங்களுக்கு தெரியல, அதை பற்றி தான் நாங்கள் முக்கியமாக கதைக்க வேணும். சரி, நீங்கள் பண்டாரவன்யனுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு, என்ன தொடர்பு? பண்டாரவன்யனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று சொல்லி சொன்னால், பண்டாரவன்யனுக்கு வந்து பண்டாரவன்யன் பற்றி நான் சொல்கிறேன். பண்டாரவன்யனுக்கு வந்து கைலாயவன்யன் என்று சொல்லுவார் தம்பியும், பெரியமன்னன் சொல்லி ஒரு தம்பியும். அது விட மூன்று சகோதரர்கள் வன்னியன்ற பொழுது எந்தெந்த பிரதேசங்கள் வன்னிய பிரதேசம்? இப்ப பவுனியா, வன்னி, வட்டாப்புலையிலிருந்து முல்லைத்தீவு வரை 2000 சதுர மைல்கள் கொண்ட ஒரு பிரதேசம், பெரிய பிரதேசம். அந்த காலத்துல வந்து பெரிய மூன்று பெரிய இடங்களை வந்து அதை வந்து ஒரு பிரதேசமாக வச்சு பெரிய மாநிலம், இப்ப வன்னி பெரியம் சொல்றோம், அதை வந்து மூன்று பெரிய மாநிலத்தை வந்து மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் எனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் தொடர்பு என்னன்னு சொல்லி சொன்னால், அவருக்கு ஒரு தங்கை ஒன்று இருந்தார். அப்படி இருக்கல, அதாவது பண்டாரவன்யனுடைய தங்கச்சி ஒரு ஆள் இருந்து, என்ன பேர் அவருக்கு? அவருக்கு வந்து நலாயினி என்று பேர். என்னதுக்கு தங்க விஷயத்தை நீங்கள் உங்களோட வாட்டில எடுத்தீங்க? குற்றமுள்ள நெஞ்சும் உப்புள்ள பாண்டமும் தட்டி உடையாமல் தானாவை உடையும் என்று சொல்லுவாங்க. அப்ப என்ன நலாயினியோட பிரச்சனை இருக்கு, அதனால நலாயினியால தான் எனக்கு பண்டாரவன்யன் தெரியும் சொல்லலாம். அல்லது பண்டாரவன்யனை நான் எதிர்க்கிறது காரணமே நலாயினி தான். ஏன் உங்களுக்கு என்ன உங்களை கைவிட்டாவா, அல்லது என்ன என்ன நடந்தது? இல்லை, இப்பொழுதும் நலாயினியை சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய வாய்க்குள்ள புன்னகை வருகின்றது. அது என்ன மிஞ்சிய காதல், அப்படியே ஒரு காதலை நான் அவள் நலாயினி மீது கொண்டேன். சரியோ, அந்த காதலை வந்து நான் வந்து பண்டாரவன்யனுக்கு வந்து எடுத்து சொன்னேன். சொல்லவில்லை முதல் நான் புறாக்கள் மூலமாக, ஆக்கள் மூலமாக வந்து நாங்கள் தூதுகள் அனுப்பினோம். அப்படி பல முறை வந்து என்னுடைய காதலை நான் வந்து எவ்வளவு தூரம் மரியாதையாக வந்து அதாவது அரச முறையில பல தடவை வந்து நான் எடுத்து கூறினேன், பல முறை எடுத்து கூறினேன். ஆனால் அதுல வந்து பண்டாரவன்யனுக்கு வந்து என்ன பிடிக்கவில்லை, ஏன் பிடிக்கவில்லை? அதாவது வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது வன்னி பெருநில பரப்பு பெரிய பெரிய அரசர், நான் ஒரு குறுநில அரசர். அவர் வந்து அதுதான் காரணம் அவர் சொன்னாரா? இல்ல, அதுதான் காரணம் அவர் சொல்லவில்லை. ஆனா உள்ளுக்குள் அதுதான் காரணமா இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைப்பதுதான் சரி என்பதுக்கு என்ன உத்தரவாதம்? இல்லை, எனக்கு தெரிஞ்சது நான் நினைப்பது சரி என்று நினைக்கிறது தவறு இல்லை. அப்ப அவர் வந்து அந்த ஒரு காரணத்தை வச்சு வச்சு வேற சார்ட சொல்லி சொல்லி என்னை வந்து ஒதுக்க ஆரம்பிச்சார். அதை வந்து என்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளேன், காதலை ஏற்றுக்கொள்ளல, உங்களுடைய ஆட்சியை ஏற்றுக்கொண்டு உங்களை பதவி இறக்கம் செய்து அப்படியும் செய்தாரா? இல்ல இல்ல, அப்படி செய்யவில்லை. ஆனா என்னுடைய நான் முன்னேறக்கூடாது நினைத்தேன். அதாவது வந்து குறுநில மன்னனாவே நான் இருக்க வேண்டும், நான் ஒரு பெரிய மன்னனாயினால் நான் வந்து நாராயணியை கல்யாணத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு தான் வந்துருவதற்காகவும் என்றதுக்காகத்தான் செய்தார் என்பதும் உங்களுடைய ஊகம். என்னுடைய ஊகம் தான், என்னுடைய ஊகம் தான், எல்லாமே என்னுடைய ஊகம் தான். அப்படி இருக்கையில் அவர் ஏற்றுக்கொள்ள, ஆனா அதே சமயத்தில் நான் நாராயணியிட்டையும் பல முறை என்னுடைய காதலை ஆனா அவர் வந்து சகுந்த பாதலை எனக்கு தரையில். ஆனா அவருக்கும் அந்த அவர்களுடைய அரண்மனை ராஜ்யத்திற்கும் புலவனுக்கும் இடையிலே காதல் இருந்ததாக தான் நாங்கள் அறிவோம். அதாவது வந்து
நான் வந்து ஒரு அரச பரம்பரை, நான் வந்து வீரன் தான் எங்களுக்கு முதலா தெரிந்தது. அப்ப நான் வந்து என்னுடைய வீரங்களையும் என்னுடைய போராட்டு தந்திரங்களையும் அதாவது வந்து என்னுடைய எனக்கு என்ன தெரியும் என்றதை வந்து நான் சொன்னேன். ஆனா அவாவுக்கு வந்து பிடித்திருந்தது என்னுடைய வீரம் இல்ல, அவளுடைய ஆர்வம். ஓம், அவளுடைய ஆர்வம் வந்து பிடித்திருந்தது புலமை, அதாவது தாமல் காவித்துவம். அப்படி அது இயல்பு, அது இப்படித்தான் வீரத்தை தான் பிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் இல்லை தானே எந்த காலத்தில். ஆனா அரச பரம்பரையில பிறந்த எனக்கு நான் புலமை வந்து வெளிப்படுத்த ஏற்றுக்கொண்டிருக்க வேணும். நிச்சயமா நான் என்னத்தில் குறை, வீரத்தில் என்ன குறை எனக்கு? நான் ஒரு ஆட்சி மன்னன், அதாவது குறுநில மன்னன் தான். அப்படி இருக்கும்போது அவன் வந்து அவருடைய அதாவது வந்து பண்டாரவனின் கீழே இருந்த ஒரு புலவன், ஒரு சாதாரண புலவன், தமிழ் மட்டுமே தெரிந்த, அவரிடம் இருக்கிறதே தமிழ் மட்டும்தான். என்னை போன்ற இடமோ அல்லது வசதியோ அல்லது படை வீரர்களோ எவருமே இருக்கவில்லை. சாதாரண ஒரு புலவன், தமிழ் மட்டும், தமிழை வைத்து, அந்த புலமையை வைத்து, தமிழை வைத்து அவர் புலவரை காதலிக்க ஆரம்பித்தார். அப்படி காதலுக்கு இருக்கும்போது அந்த விஷயம் தெரிஞ்சோன்னு நீங்க ஒதுங்கிக் கொள்ள இல்லை இல்லை அப்படி வந்து நீங்கள் உங்களை விரும்பவில்லை என்றால் நீங்கள் அதாவது வந்து எனக்கு தெய்வீகம் சேர்ந்து சந்தித்தேன், அதாவது வந்து புலவரையும் நலாயினியும் கையங்களவமா வந்து நேரில் சந்தித்தேன். சந்திக்க இந்த விஷயம் பண்டாரவனின் தெரியுமா? பண்டாரவனின் தெரியாது, இது தெரியாது. அவர் ஒரு பெரிய ஒரு மன்னருக்கு, மன்னர் அல்லது இளவரசனுக்கு தான் கட்டி வைக்கணும் நினைத்திருப்பார் தவிர, ஒரு புலவருக்கு கட்டி வைத்திருப்பார் என்று எந்த அரசனும் நினைப்பார் என்றது எனக்கு தெரிந்து இருக்கவில்லை. ஆகவே அந்த ஒரு காரணத்தை பத்தி என்ன எதிர்த்திருப்பார் என்று நான் நினைக்கவில்லை. அப்ப இருவரையும் அரச பரம்பரை எப்படியுமே வந்து அரச பரம்பரையோட தான் திருமணத்தை செய்து கொள்ள விரும்புவார்கள், இளவரசன் இளவரசியோ அதுக்காக பல சண்டையில் நடந்திருக்கு, கொலை கூட நடந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது நான் புலவரையும் என்னுடைய நலாயினியும் வந்து ஒரு உங்களுடைய நலாயினி